ஆளுங்களை பார்த்தவொடனே தாடிய சம்பாதிக்கான குசி ஆயிட்டாங்க. நல்ல மனமா இருக்குதுங்க. இலையில பெத்த பீச பார்த்ததுதான் சாப்பிடவே தோணுது. நீ கடல் கருவாட்டு வேட்டை போய் கடல் இல்லையாமா கம்மா இல்லையா கிடைக்கும் சம்பாத்கான். ஏப்பா இன்னைக்கு வந்துப்பா கட்டா கருவாட்டில் குழம்பும் வறுவலும் பண்ண போறோம்ப்பா. Hi guys, welcome to Alpi Dubai. I'm Sambadhan. Sivakannan, katta pattara karuvadu. Idha vachi innikku oru superana recipe mulisa video paanga vaanga. Video ku pola. Kalyana samayil saadham patta karuvadum. Idhuve enakku podum. Eppa, patta karuvadu veyilla kaaya vekkiradappa. Uppu manjalum thadavi bhoomikkulla pudaikiradappa. ப்பா சிவகண்ணை வந்து வாழ தலைய விட்ட போறாப்பிடப்பா. நான் நடு துண்டத்தை அருகாமனையில அறுக்க போறேன்ப்பா. சம்பத்கானுப்பா சாப்பிடையில சேர்த்துக்கிறோம்ப்பா. சாப்பிடலையா? சரிப்பா, கருவாடை வெட்டி எடுத்துக்கலாம். இது குழம்புக்கு அப்பா குடிங்க. கருவாடு சும்மா அல்வா துண்டு மாதிரி இருக்கு. என்னப்பா கருவாடு உங்களுக்கு எந்த கருவாடு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நெய்மீன் தான் ரொம்ப பிடிக்கும். நெய்மீன் பிடிக்கும், இந்த 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 கருவாடு பிடிக்கும். அதோட சேர்ந்து தானே இதுவும். ஆமாம், இந்த கருவாடுனாலே நமக்கு நல்லா சாப்பிடுவோம்ப்பா. அப்படியா? கருவாட்டு குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம். புளியை ஊற வச்சிடலாம். சம்பத்து சொல்லுங்கப்பா. பச்சை மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் கிள்ளி காலி பண்ணிடு. ஓகே, காலி பண்ணிடுறேன்ப்பா. நான் வெள்ளப்படம் எடுத்துக்கிறேன். ஓகே, இடிங்கப்பா. துரிதனில கருவாடை குளிப்பாட்ட போறோம். வெற்றக்கனை விட்டுட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? தூக்குறதுக்கு மட்டும் என்ன கூப்பிடுறீங்க? அது இல்லப்பா, அவங்க சாப்பிடும்போது கூப்பிட்டுக்கிறான்னு. ஆமாப்பா, ஆமாப்பா, அதான் முக்கியம் எனக்கு. சுடுதண்ணியில் நம்ம போட்டு எடுத்தா தான் மேலே உள்ள உப்பு எல்லாமே கரையும். அப்போ தான் கருவாடை வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கணும், அப்போ தான் உப்பு நல்லா கரையும். அப்பா கருவாட்டிலேருந்து உப்பெல்லாம் தனியாக போயிருச்சோப்பா தண்ணிக்குள்ளே. இன்னும் எடுத்துடலாமாப்பா கருவாடை. கருவாடு வறுக்கிறதுக்கு சுடுதண்ணில் போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததான் குழம்புக்கு. புளிப்பாக இருக்கிறதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்றாங்கப்பா. இந்த புளி எப்போ கரைச்சி எப்போ சமைச்சு எப்போ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரியலையே. எப்படி சாப்பாடுலேயே தெரியாது. வேகமாக கரைச்சி எடுத்துட்டு பா புளிய. அப்பா பாட்டாரு, மைண்ட் வாஷ் பேசுறேன்னு சொல்லி லவுட் ஆஃப் ஸ்பீச்சஸ்னும். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, என்ன ஊற்றிக்கலாம்? அதில் ஊற்றி விடுப்பா. தாளிப்புக்கு வெந்தயம் கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். அடிச்ச பூண்டு உரிச்ச சின்ன வெங்காயம் மிளகாய். நாங்கள் ரெண்டு பேரும் தாளிக்க ஆரம்பிச்சு தாளிச்சிட்டோம்ப்பா. புளி அரைக்க போனாலும் இன்னும் ஆளை காணோம்ப்பா. வாப்பா அப்பாவும் சிவகண்ணும் சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம புளியை கரைக்க வச்சுட்டாங்க. சரி, அப்படியே ஜாலியாக உட்காந்து புளியை கரைக்கலான்னு பார்த்தா முடிஞ்சுதான் முடிஞ்சுதான் கேட்டே இருக்கிறாங்க. விடமாட்டேன், இந்த டிஷ் முடிகிற வரைக்கும் புளியை கரைச்சே ஜாலியாக இருப்போம். கல்லுப்பு வெங்காயம் நல்லா வதங்கி வரும், அதுக்காக
ஒரு நிமிஷத்துல வெந்துவோம்மா. நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வதங்கி விட்டாதான் நல்ல ஒரு மணமசுவை இருக்கும். இப்பா கருவாட்டு குழம்புக்கு நாட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம்ப்பா, நல்ல டேஸ்ட் கிடைக்கும்ப்பா. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா கரைச்ச புளி ஊத்திரலாம். அது கூட தண்ணி ஊத்திக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாட போயிருச்சு. இந்த டைம் தான் நம்ம கருவாடை சேர்க்கணும். கருவாடை சேர்த்துடலாம். கருவாடு போட்டுட்டு ரொம்ப நம்ம கிண்டக்கூடாது, லேசாக நம்ம கிண்டி விடணும். இல்லை அப்படின்னா கருவாடு நம்மளுக்கு கரைஞ்சிரும். அப்பா அந்த கருவாடை போட்டு குழம்பு கொதிக்க கொதிக்க சும்மா கம 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 கமனு மனம் வந்துக்கிட்டே இருக்கப்பா. கருவாடை போட்டவுடனே வேக 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 கருவாடு சுருண்டுருச்சு. கருவாடு வறுக்கிறதுக்கு பெரிய மசாலா தேவைப்படும்னு எல்லாரும் நினைப்பீங்க. மீனுக்கு தான் அந்த மாதிரி, கருவாட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. வெறும் மிளகாத்தூளும் வெறும் சீரகத்தூளும் இருந்தால் போதும், நம்ம கருவாடு அழகாக வறுத்தலாம். இதுக்கு உப்போ மஞ்சளோ எதுவுமே தேவை கிடையாது. ஆல்ரெடி உப்பு மஞ்சள் போட்டு தான் காய வச்சுருப்பாங்க. மசாலா கலக்கிடலாம். மிளகாத்தூள், கருவாடை சொல சொலையாக வெட்டி மசாலா போட்டாச்சு. அடுத்ததான் தோசைக்கல்லில் லேசாக எண்ணெயை ஊற்றி பிரட்டி எடுக்கணும். எப்பா இன்னொரு 10 நிமிஷத்தில் இந்த கருவாடை சாப்பிட போகிறோம்ப்பா. பத்த பீசு கருவாடு எனக்கு தான். பிரட்டி பிரட்டி சாப்பிடுங்க. அதுக்கு மேலே அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு நல்ல ஒரு மணம் கிடைக்கிறதுக்கு. சம்பதுக்கான் மூடுங்க. எப்பா ரெண்டு உள்ள கை அளவுக்கு இருக்கப்பா கருவாடு, இப்போ போட்டு பறி எடுக்க போகிறோம்ப்பா. வெந்த உடனே அல்வா துண்டு மாதிரி இருக்கும். கருவாடு பொரிய பொரிய நல்ல மனமா இருக்குதுங்க. வாசனை தூக்குது. சாப்பாடு கருவாட்டு குழம்பு, அது தொட்டுக்க கருவாட்டு வறுவல் ஆறு வாரமா ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் சாப்பிட உக்காந்தாச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். என்ன பீஸ் இலையில பெத்த பீஸை பார்த்தது தான் சாப்பிடவே தோணுது. இல்லைன்னா தூங்கவே மாட்டீங்க. எப்பாய் கருவாட்டை கொஞ்சம் புட்டு சோக்கில் அப்படியே அள்ளி வச்சு அப்படியே ஒரு முழுங்க முழுங்கணும்னாக்கா அமிர்தமாக உள்ளே இறங்குமாப்பா. பார்க்கும்போதே நாக்கில் எச்ச ஊறு. முதல் வேலையை இது சாப்பிடணும் போலதான் தோணுது. என்ன டேஸ்ட், கூட சாப்பாடு சேர்த்து சாப்பிடணும்.
சம்பத்கான் சாப்பிட்றதையும் டாடி சாப்பிட்றதையும் பார்த்தோம்னா யார் வேணாலும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு. நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. கருவாடு அப்படின்னாவே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். கொஞ்சம் போல் கருவாடு இருந்த போது நிறையா சாப்பிட்லாம். இங்கே நிறையா கருவாடு இருக்குது. அப்போ எவ்வளோ சாப்பிட்லான்னு யோசிச்சு பாருங்கள். எப்பா அருமையான சாப்பாடுப்பா, இன்றைக்கி அருமையான பொழுது போச்சுப்பா, எல்லோரும் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ப்பா. எப்பா பாருங்க, நான் தான் சொல்லுவேன். எப்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, பக்கத்தில் உள்ள பெல்லை அடிச்சு விட்ருங்கப்பா. கரெக்டாக சொல்கிறேன்னா மறந்துடாம அமைக்கிறப்ப.